வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ஐடி ஃபீல் சம்பந்தமா இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டு வருது அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஐடி ஃபிலிம்ஸ் பார்க்கப்படுற டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹச்சிஎல் டெக் மஹிந்திரா காக்னிசன் எல்லா டாப் பிளேயர்ஸுமே கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட மூணு மில்லியன் ஜாப்ஸ் அதாவது முப்பது லட்சம் ஜாப் ரோல்ஸை கட் டவுன் பண்ண போறாங்க இன்னும் வெளிப்படையா சொல்லுன்னா முப்பது லட்சம் பேருக்கு வேலை போக போகுதுன்னு கூட சொல்லலாம் அதுவும் அது நடக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப காலமெல்லாம் இல்ல மேபி அடுத்த வருஷம் அதாவது எண்டுக்குள்ளேயே வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு நடவடிக்கைக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த ஜாப் ரூல்ஸ்க்கு பதிலா ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சுருக்கமா சொல்லுனா அவங்களோட ஜாப் புறத்தையும் ஆட்டோமேஷனுக்கு மாத்த போறாங்க அதாவது இனிமே மனிதர்களுக்கு பதிலா ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த ஆட்டோமேஷனால நேரடியா ஏழு லட்சம் ஜாப் ரோல்ஸ் வரைக்கும் பாதிக்கப்பட இருக்க அதே நேரத்துல மறைமுகமா அதாவது ஒரு டெக்னாலஜியை பண்றது பல்வேறு ஜாப் ரோல்ஸ் இல்லாம போக வாய்ப்புகள் இருக்கு இப்படி ஆட்டோமேஷனுக்கு மாறுவதன் மூலமா மட்டுமே கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர்கள் அவங்களுக்கு மிச்சமாக குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் இப்போ முக்கியமான விஷயமாகவும் பேசப்படுது இந்த ஒரு கட்டவுனுக்கு ஆட்டோமேஷன் மட்டுமே காரணமானா அப்படி முழுசுமா சொல்லிட முடியாது இதுக்கு இன்னொரு சைடுமே இருக்கு என்னன்னா எழுபதுகள் எண்பதுகள் சமயத்துல வளர்ந்த நாடுகள் ஆஃப்ஷோர் ஷோர் முறையில இந்த ஐடி சம்பந்தமான வேலைகளை வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதை பயன்படுத்தி தான் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஐடி செக்டார்ல ரொம்ப பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுகளோட இறுதியில இருந்து இந்த ஐடி செக்டார் வளர ஆரம்பிச்சது அப்போ இந்த ஐடி ஜிடிபியோட ஒன் பர்சன்ட் அளவுக்கு கான்ட்ரிபியூட் அதே இப்போ எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் அளவுக்கு இந்த அளவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து ஐடி சம்பந்தமான பல்வேறு வேலைகள் இந்தியா சீனா மாதிரியான நாடுகளுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வளர்ந்த நாடுகள்ல என்ன மாதிரியான ஒரு மனநிலை திரும்பி இருக்குன்னா அவங்களோட நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு எம்ப்ளாயிஸ கொண்டு வர நினைக்கிறாங்க எஸ் மட்டும் இல்ல பல வேலைகளை அங்கேயே முறையில மாற்றுவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருது இதுக்கு இவங்க குறிப்பிடுற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களோட டிஜிட்டல் அந்த நாட்டுக்குள்ளேயே வச்சிருக்க விருப்பப்படுறாங்க வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரியான காரணங்களாலதான் பல ஐடி ஜாப் ரோல் கட்டுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இதை தாண்டி ஆட்டோமேஷன் பண்றது மூலமா பல்வேறு அட்வான்டேஜஸையும் அவங்க பெற முடியும்னு நினைக்கிறாங்க லைக் ஒரு ஆட்டோமேட்டட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும் தேவையில்லாம நிறைய எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்னா ரெண்ட்ல ஆரம்பிச்சு பல வகையான ரிசோர்சஸ் மிச்சமாகும்னு நினைக்கிறாங்க இந்த ஐடி ஃபீல்ட்ஸ் இப்போதைக்கு இந்த பிரச்சனைன்றது லோ ஸ்கில் லேபர்ஸ்க்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்குனாலும் இந்த பிரச்சனை மற்றவங்களுக்கும் ஏற்படுறதுக்கு ரொம்ப காலம் ஆகிடாது ஏன்னா ஆட்டோமேஷன்றது பல்வேறு துறைகளில் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு கடந்த சில வருடங்களாகவே பல செய்திகள் வெளியாகிட்டிருக்கு அதோட முதல் எச்சரிக்கை தான் இந்த த்ரீ மில்லியன் ஜாப் ரோல் கட்டுமே இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டோமேஷனால பிரச்சனையானா கண்டிப்பா கிடையாது இந்தியா சீனா பங்களாதேஷ் பல்வேறு ஆசிய நாடுகளும் இதனால பாதிக்கப்பட இருக்காங்க இந்த ஆட்டோமேஷன் எந்த அளவுக்கான பிரச்சனைகளை கொண்டு வர போது இதுக்கு எந்த மாதிரியான தீர்வு கிடைக்க போகுதுன்னு தெரியல எது நடந்தாலும் நல்லதான் நடந்தா தான் இந்த விஷயம் சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் விருப்பம் இருந்தா கண்டிப்பா படிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ